புதியுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நிறை தரும் திருப்புகளிலே நேற்றைய தினம் அருணகிரிநாத சுவாமிகள் முருகப்பெருமான் எதிரிலே நின்று பாடும் திருப்புகளை கேட்டோம் இன்று மறுபடியும் முத்தை தருபத்தி திருநகை அத்தி கிரதத்தி சரகண முத்தி குருவித்து குருபரை என போதே முக்கட்பரமற்று சுருதியின் முப்பட்டது கண்பி திருவருள் முப்பத்து முவர்க்க கமரருமடி பேண பத்து தலை கத்த கணைதொடு ஒற்றை கிரி மற்றை பொறுதொரு பட்ட பகல் மட்டத்திகிரியில் இரவாக பட்டத்திரதத்தை கடமைய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்டத்தொடு ரற்றி தருள்வது ஒரு நாளே தித்தி தயமொத்த பரிபுரணித்தப்பதமைத்து பைரபதி கொக்க நடிக்க கழுதொடு கழுதாடு திக்கு பறி அட்ட பைரவர் தொகுத்தொகு தொகுதொகு சித்திர பௌரிக்கு திரகடக என போதே கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குத்தி என நற்பற்ற உணர வெட்டி பலியிட்டு குளங்கிரி குத்து படபொத்துப் பரபல பெருமாளே கொட்புற்ற முணரை வெட்டி பலியிட்டு குளங்கிரி குத்து படபொத்துப் பொபல பெருமாளே திருவண்ணாமலையிலே எம்பெருமான் கந்தவேலினுடைய சந்நிதானத்திலே அருணகிரிநாதர் நாவிலே முருகப்பெருமான் முத்தை என்று எழுத அருணகிரிநாத சுவாமிகள் முதிரின் முருகப்பெருமானுடைய எதிரிலே இந்த திருப்புகழை பாடினார் திருவண்ணாமலையிலே முருகப்பெருமான் இதை கேட்டு மகிழ்ச்சியுற்று மறைந்தார் முருகன்தான் நம்மளுக்கு திருப்புகழ் கொடுத்துட்டாரு இனிமேல் என்னன்னு சொல்லிட்டு அந்த ஆலயத்தின் எதிரிலே அமர்ந்து மறுபடியும் தான தியானத்தை மேற்கொண்டார் அருணகிரிநாத சுவாமிகள் மறுபடியும் முருகப்பெருமான் அருணகிரிக்கு காட்சி தந்து அருணகிரி உனக்கு திருப்புகழ் கொடுத்தது இங்கே அமர்ந்து தியானம் செய்வதற்காக மட்டுமல்ல எங்கெங்கு என்னுடைய சன்னிதானங்கள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் சென்று இந்த நிறைந்த திருப்புகழை பக்தர்கள் முன் நீ சமர்ப்பணம் செய்ய வேண்டும் இது என்னுடைய அன்பு கட்டளை என்று பணிந்தார் இப்போ இந்த திருவண்ணாமலையில் முத்தை தருபத்தி எழுதினாரா இல்லை அதுக்கு என்ன சந்தம் போட்டிருப்பார் அருணகிரிநாதர்னா தத்தத்தன தத்தத்தனதன தத்தத்தன தத்தத்தனதன தத்தத்தன தத்தத்தனதன தனதான இதுதான் சந்தம் இதை 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 பின்பற்றி தான் அந்த திருப்புகள் வரும் தத்தத்தன தத்தத்தன தன முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிற தத்தி சரகண முத்திக்கு ஒரு வித்து குருபரை என போதும் இதுதான் அதுக்கு சந்தம் இதனுடைய அர்த்தங்கள் என்ன எதை பற்றி இந்த முதல் முதலில் திருவண்ணாமலையிலே கொடுத்த திருப்புகள் அருணகிரிநாதர் எதை வைத்து இந்த திருப்புகள் எழுதியிருக்கின்றார் என்று பார்ப்போம் முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரத திச்சரகன முக்திக்கு ஒரு வித்து என எனபோதும் முக்திக்கு வித்தானவன் பிறப்பையும் கொடுப்பான் முக்தியும் கொடுப்பான் அந்த முக்திக்கு வித்தான சரவ சரவணப் பெருமாளுடைய மனைவியாகிய தெய்வியானை பற்றி முதல் வரி அந்த திருப்புகளில் பாருங்கள் வெண்முத்தை நிகர்ந்த அழகான பல் வரிசையையும் இளநகையையும் அமைந்த தெய்வ தலைவனே பாருங்க கொடுத்தது வந்து முருகப்பெருமான் கொடுக்குறார் திருப்புகழ் பாடுன்னு எடுத்ததுமே தெய்வ பற்றி அருணகிரிநாதர் சொல்கிறார் இளநகையும் முத்து போன்ற பல்வரிசையும் கொண்ட தெய்வ யானையின் தலைவனே மோற்ற வீட்டிற்கு ஒப்பான முருகனே வித்துக்கு முத்தானவனே என்று சொல்லி ஞானகுருவே என்று துதிக்கும் உலகத்தாரிடம் அன்பு கொண்டவனே உங்கள் தகப்பனாராகிய கைலைநாதருடைய பரமேஸ்வரனாருக்கு ஓம் என்ற மந்திரத்தை உபதேசம் செய்தவனே இதை தான் அழகாக திருப்புகொழில் சொல்கிறார் பழனி திருப்புகொழில் சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரமிரு செவி மீதிலும் பகர்ச்சை குருநாதான் வார் பாருங்கள் முதல் முதல் இங்கே சொல்லிட்டார் இங்கே வந்து ஓம் என்ற மந்திரத்தை கைலாயபதிக்கு உபதேசம் செய்தவனே ஒப்பற்ற தலைவனே ஒப்பற்ற சரவணபவனே முக்திக்கு வித்தானவனே சொல்கிறார் ஆனால் அங்கே பழனி திருப்புகளில் சிவனார் மனங்குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர்ச்சை குருநாதான்றார் பரமேஸ்வரனுடைய இரு செவிகளிலும் பிரணவப் பொருளை தந்த என் குருநாதா வேதங்களுக்கு முதன்மையானவனே முக்திக்கு வித்தானவனே வேதங்களுக்கு முதன்மையானவனே பிரம்மா திருமால் ஆகிய இருவரும் மற்றும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் அடிபணிய நின்றவனே எவ்வளோ பெரிய தத்துவார்த்தங்களை கொண்டு வந்து இங்கே சேர்க்கிறார் பாருங்க உலகத்தை சிருஷ்டி செய்யக்கூடிய பிரம்மதேவன் காக்கும் கடவுளாகிய திருமால் ருத்ரமூர்த்தி ஆகிய பரமேஸ்வரன் இவங்கள்லாம் போற்றத்தக்க நிறைந்த புகழை உடைய முருகப்பெருமானி முப்பத்து முக்கோடி தேவர்கள் அடிபணிய ஏன் முப்பத்தி முக்கோடி தேவர்கள் அடிபணியினோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உலகமே சம்பித்து போயிடுச்சு சூரபத்மனுடைய கொடுமை தாங்காமல் சூரபத்மன் அந்த முப்பத்தி முக்கோடி தேவர்களை சிறைவாசம் செய்தான் தேவர்கள்லாம் எங்கே போனாங்கன்னே தெரியல தேவலோகமே இருண்டு விட்டது எல்லா லோகமும் இருண்டு விட்டது அப்போதான் கந்தப்பெருமாள் வந்து தோன்றினார் இது அழகாக சொல்கிறார் முப்பத்தி முக்கோடி தேவர்களும் அடிபணிய அது மட்டும் இல்லை அடிபணிய அவளுக்கு வந்து ஒரு நல்ல வரத்தை கொடுத்தவனே சிறையை மீட்டு அவளுக்கு ஒரு உயர்ந்த வாழ்க்கையை கொடுத்த எம்பெருமானே பத்து தலை கத்த கணை தொடு கிரி மற்றை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்து தலை கத்த கணை தொடு பத்து தலை ராவணீஸ்வரனை ஒரே அம்பாள் அவனுடைய எல்லாம் சிதறி விழ யுத்தம் செய்த ராமபிராணே இங்கே பாருங்க கொண்டாந்து சேர்க்கிறார் பாருங்க முதல் முதலில் திருப்புகள் கொடுத்தது முருகப்பெருமான் சைவ வைணவ பேதமற்ற நூலாக எழுதினார் இந்த நான்காவது அடியிலே பத்து தலை கத்த கணைதொடு ஒற்றை கிரி மற்றை பொருதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாகன் கொண்டு வந்து சேர்கிறார் ராவணேஸ்வருடைய பத்து தலைகளும் சிதறி விழுமாறு அம்பை விட்டு ஒப்பற்ற மந்திரமலையான மத்தை கொண்டு மந்திரமலையையும் பார்க்கடலையும் கடந்து ஒரு பகற்பொழுதை வட்டமான சக்கரத்தால் இரவாக்கி இது எங்கேருந்து இது எங்கே வருது இந்த 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 ஒரு வரி எங்கே எழுதப்பட்டது ஏன் வந்து அருணகிரிநாதர் எழுதணுன்னா பெருமாளுடைய பெருமையை மிகவும் மிகவும் பெருமைப்படுத்துகிறார் இரவை பகலாகவும் பகலை இரவாகவும் ஆக்கிய பெருமாளே உண்டாக்கிய பெருமாளேன்றார் இது எங்கே வருதுன்னா மகாபாரதத்தில் வருது இந்த ஒரு வரி பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக இரவை பகல் பகலை இரவல் இது எந்த நேரத்தில் வருதுன்னா பதிமூணாவது நாள் யுத்தத்திலே இந்த திருப்புகழில் இது மகாபாரதம் இதை நாளை சிந்திப்போம் இதை பற்றி